பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் EVX-ஆ. என்னோட சாய்ஸும் EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள். EVX-ஆ எலக்ட்ரிக் பைக். மனித படுகொலைகளை கண்டித்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி இனிகோ இதயராஜ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, பேராயர் பெருமக்களே, அருட்சகோதரிகளே, அன்பிற்குரிய நண்பர்களே, இந்திய நாட்டில் ஜனநாயக பயிர் தழைக்க வேண்டும், மனிதநேயம் விளைய வேண்டும் என்பதற்காக இந்த மாலை நேரத்தை மணிப்பூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக செலவிட வந்திருக்கின்ற சென்னை வாழ் பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, அருமை தம்பி இனிகோ அவர்கள் எனக்கு 5 நிமிடங்கள் தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இறுதியாக எல்லோருக்கும் நன்றி சொல்லி நிறைவுரையாற்றுவார். நீண்ட நேரமாக நாம் பேசக்கூடிய மேடை அல்ல இந்த மேடை. என்றைக்குமே ஒரு துக்க வீட்டிலே உயிர்களை பறி கொடுத்தவர்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். துயரத்தை விசாரிக்க வந்தவர்கள்தான் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த அமைதியாக இருந்து நமக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய அருமைக்குரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், நம்முடைய மாற்று மதங்களை சார்ந்த அன்பிற்குரிய நண்பர்கள், நம்முடைய சகோதர மதமாகிய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மார்க்கத்தை சார்ந்த அன்பிற்குரிய நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து நமக்கு இந்த ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள். பொதுவாக மிகப்பெரிய துயரங்களும் மிகப்பெரிய சோதனைகளும் மிகப்பெரிய வேதனைகளும் ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகின்ற போது அதிலே ஒரு நல்லது ஒன்று நடக்கும். அது எது நல்லது என்று சொன்னால், இதை போன்ற சம்பவங்கள் தான் உண்மையிலேயே நமக்கு யார் நண்பர்கள், நம்முடைய நலம் நாடுகின்றவர்கள் யார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்று நமக்கு இதை உணர்த்துகின்றன. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த சம்பவம், மணிப்பூர் சம்பவத்திற்கு ஆறுதல் சொல்லாத கட்சிகள் இரண்டு கட்சிகள் தான். பாஜகவும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இந்த மிகப்பெரிய மனித படுகொலைகளை கண்டிக்காத கட்சி, அதற்கு ஆறுதல் சொல்லாத கட்சி. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், வரக்கூடிய நாட்களிலே இவற்றையெல்லாம் நாம் மனதில் தேக்கி வைத்துக் கொள்வோம். நிறைய வரலாறு பேசப்பட்டது. அன்பிற்குரிய அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களும் அருமைக்குரிய தம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களும் இங்கே விடைபெற்று சென்ற துறை வைகோவர்களும் நீண்ட நெடிய உரையாற்றி பல வரலாற்று சம்பவங்களை நமக்கு சொல்லி எப்படிப்பட்ட தேசம் எப்படி உருவானது, எப்படியெல்லாம் வளர்ந்தது, எப்படியெல்லாம் தன்னை சமைத்துக் கொண்டது, மிக வேதனையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒரே ஒரு சம்பவம் தான், 1947 சுதந்திரம் பெற்ற ஒரு வாரம் இரண்டு வாரம் தேசம் முழுவதும் பிரிவினையை ஒட்டி மிகப்பெரிய வன்முறை கலவரம், லாகூரிலிருந்து கராச்சியிலிருந்து கல்கத்தாவிலிருந்து 1000 கூட்டம் கூட்டமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும், எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள். கராச்சியிலே இருந்த இந்துக்கள் அங்கே இருக்கிற கொடுமைகள் தாங்க முடியாமல் இங்கே ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தவர்கள் டெல்லி மாநகரிலே ஒரு இடத்திலே கூடாரம் அமைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்து பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த செல்வங்களை இழந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் இழந்தவற்றை, தாங்கள் பறிகொடுத்தவற்றை, தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை துயரத்தை எண்ணி பொறுமி அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள். பக்கத்திலே ஒரு இஸ்லாமிய குடியிருப்பு இருக்கிறது, அந்த இஸ்லாமிய குடியிருப்பை அந்த இரவு தீ வைத்து கொளுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அவர்கள் கைகளிலே மிகப்பெரிய கடப்பாறை மண்வெட்டி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இங்கே டெல்லிக்கு போனவர்களுக்கு தெரியும், கன்னாட் பிளேஸ் என்று ஒன்று உண்டு, அதிலே ஒரு இஸ்லாமியர் கடை வைத்திருக்கிறார். அந்த இஸ்லாமியருடைய கடையை பார்த்த உடனே கராச்சியிலிருந்து இங்கே வந்த இந்துக்கள் பெரிய கோபம் கொண்டு கம்புகளை எடுத்துக்கொண்டு தடிகளை எடுத்துக்கொண்டு அவரை அடித்து கொள்வதற்காக ஓடி வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு அற்புதம் நடந்தது. திடீர் என்று ஒரு பெரிய கார் வந்து நிற்கிறது. போலீஸ்காரர்கள் 3 இறங்குகிறார்கள். கதவை திறந்து இறங்கி வந்தவர் யார் என்று சொன்னால்,
இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அந்த கூட்டத்திற்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இஸ்லாமியனை அடிப்பதற்காக கொல்வதற்காக காத்திருக்கின்ற போது அவனை தனக்கு பின்னால் தள்ளிவிட்டு என்னை கொன்றுவிட்டு அவனை கொல்லுங்கள் என்று பகிரங்கமாக சொன்ன ஒரு பிரதமர் தான் இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர். நீங்கள் அதைத்தான் இன்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட பிரதமர் இருந்த இடத்திலே இவ்வளவு நடந்தும் கூட, இவ்வளவு வன்முறைகள் நடந்த பிறகு, படுகொலைகள் நடந்த பிறகு, உயிரிழப்புகள் நடந்த பிறகு கூட ஒரு வார்த்தை கூட அனுதாபம் தெரிவிக்காத இவரும் அதே பிரதமர் நாற்காலியில் தான் உட்கார்ந்திருக்கிறார் என்று நன்றி சொன்னார். நமக்கு அமெரிக்காவிலே போய் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு மோதிரம் மட்டுமல்ல நண்பர்களே, அமெரிக்காவுக்கு ஜோ பைடன் ராணுவ மரியாதை கொடுக்கிறார் என்றால் எதற்கு கொடுக்கிறார்? 500 ஏர்பஸ்களை இண்டிகோ வாங்கி இருக்கிறது, 450 ஏர்பஸ்களை டாடா விமானம் வாங்கி இருக்கிறது, $3 பில்லியனுக்கு இந்திய ராணுவம் 30 ட்ரோன்களை வாங்கி இருக்கிறது, 36,000 கோடிகளுக்கு மைக்ரான் கம்பெனியோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. நம்முடைய பிரதமரே சொல்லுகிறார், ஓர் ஆண்டுக்கு 10 லட்சம் அமெரிக்கர்களுக்கு வேலையும் சம்பளமும் கொடுப்பது இந்திய அரசுடைய பணம் என்று நம்முடைய பிரதமரே மேடையிலே சொல்லுகின்ற போது பீடன் சல்யூட் அடிக்காமல் என்ன செய்வார்? இந்தியாவினுடைய வரிப்பணத்தை, இந்திய மக்களுடைய ஆன்மாவை இந்த அமெரிக்காவிலே கூவி விளைவிற்று இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களை, இந்த மண் பிறந்த நாளில் இருந்து இதை வளப்படுத்தி வாழ்ந்த அந்த வனப்பகுதி வாழ் மக்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசை நாம் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. நான் அன்பிற்குரிய தம்பி இனிகோ இளையராஜ் அவர்களை பரமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து இதை எடுத்து செய்வதற்கு இந்த அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது ஒரு உண்மையான செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்குத்தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது, நமக்கு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்றன. இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகு கூட இதை வெளியே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாக தமிழகமெங்கும் நான் சொன்ன ஃபாதர் ஸ்டான்சாமி அவர்கள் இறந்த போது கூட நான் சொன்னேன், இதே மலைவாழ் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் 45 ஆண்டுகள் இந்த மலைவாழ் மக்களோட வாழ்ந்த அவரை சிறைக்குள்ளே வைத்து எனக்கு மரணம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். என் மக்களோடு போய் மரணிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த வாய்ப்பை கூட கொடுக்காமல் சிறையிலே வைத்து அவரை கொலை செய்த மாதிரி அவரை சாக வைத்த அந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகமெங்கும் கிறித்தவ மக்கள் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, தி பிளாக் சண்டே, ஒரு கருப்பு ஞாயிறாக கொண்டாடினால் என்ன என்ற கோரிக்கையை நான் வைத்தேன். அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட, அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட யாரும் முன்வரவில்லை என்பது என்னுடைய நெஞ்சிலே என்றைக்கும் இருக்கிற ஒரு வலி. இன்றைக்கு கூட காலதாமதமாகவில்லை. நம்முடைய ஆயர் குருமக்களை நான் கேட்கிறேன், நம்முடைய அருட் சகோதரிகளை கேட்கிறேன், கல்லூரிகள் நடத்துகின்றவர்களை கேட்கிறேன், ஒரு நாள் கருப்பு கொடி ஏந்தி நம்முடைய கல்லூரி வகுப்புகள் நடக்கட்டும், நம்முடைய மக்கள் தேவாலயங்களுக்கு வரட்டும், நம் மக்களுக்கு அந்த செய்தி சென்று அடையட்டும். ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, மணிப்பூரிலே வாழ்கின்ற கிறித்தவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று தெரிவதற்காகவாவது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் நடத்த வேண்டும். அதில்தான் தம்பி இனிகோ இளையராஜ் அவர்கள் இந்த பெரும் பொருட்செலவில் இது அவ்வளவு சொந்த பணம் தான் செலவழிச்சிருக்கார், நான் கூட கொடுக்கல. அது எடுத்து அவருக்கு வந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். ஆகவே வரக்கூடிய காலங்களிலெல்லாம் இதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது கிறித்தவர்களுக்கு நடந்தால் மட்டும்தான் கிறித்தவர்கள் வருவது, இஸ்லாமியர்களுக்கு நடந்தால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வருவது. சசிகாந்த் சித்தில் அருமையாக சொன்னார், ஒவ்வொரு ஜாதிக்கும் மதத்திற்கும் நடந்தால்தான் ஒவ்வொரு சாதியும் மதமும் வருவது என்கிற அடிப்படை இல்லாமல் எங்கெல்லாம் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறதோ, எங்கெல்லாம் சமூக நீதி கொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் ஒன்றாக திரண்டு ஒரு மிகப்பெரிய அரசை, சகல வல்லமைகளை வைத்திருக்கிற ஒரு ராட்சச அரசை முதுகெலும்பை ஒடித்து வரக்கூடிய அடுத்த வருஷம் இந்த தேதியில இந்தியாவில் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். அடுத்த ஆண்டு இந்த நாள், அந்த நாளுக்காக நம்முடைய தேவாலயங்களில் நீங்கள் வேண்டுதலை நடத்த வேண்டும். அநியாயம் மறைந்து, அக்கிரமம் மறைந்து, நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டி இந்த மண்ணிலே ஜனநாயக பயிர்கள் அளிக்க நீங்களெல்லாம் இறைவனை வேண்ட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி.